சமர்ப்பிக்க போகின்ற சந்திக்கும் வாய்ப்பு இருக்கின்றதா அவர் இலங்கை வரும்பொழுது? மற்றும்படி அதாவது எங்களுடைய அந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவருடன் சென்று அவருக்கு காட்டுவதற்கும் அல்லது இந்த பிரச்சனையை வலியுறுத்தி கூறுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றதா? ஏனென்றால் அவர் சமர்ப்பிக்க போகும் அந்த அறிக்கை வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்தது எங்களுடைய எதிர்கால தமிழர்களுக்கு. நிச்சயமாக அதோட இன்னொரு விஷயம், நீங்கள் தான் அதாவது தற்போதைய சூழ்நிலையில் எங்களுடைய ஈழ தமிழ் மக்களின் ஒரு விடுவிற்கான ஒரு பிரதிநிதிகளாக இந்த உலகத்தால் பார்க்கப்படுகின்றீர்கள். ஆகவே அது ஒரு மிகவும் முக்கியமான பொறுப்பு. நீங்கள் அதை சந்திக்கும் அந்த வாய்ப்பு அது உங்களுக்கு கிடைக்குமா, அல்லது நீங்கள் அதை வலியுறுத்தி கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அந்த வாய்ப்பு நிச்சயமா எங்களுக்கு கிடைக்கும். அதுக்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்ட பல மாதங்கள் அதை பற்றி நாங்கள் பயிரங்கமா பத்திரிகைகளில் பேசுவது இல்லை. நாங்கள் நிச்சயமா சந்திப்போம். அவர் வடக்குக்கும் கிழக்குக்கும் செல்வார். அதுக்குரிய உரங்களும் நடவுகின்றது. அவருக்கு புதிய விளக்கங்கள் கூடுபடும். அதை பற்றி நீங்கள் விதமான சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது நிச்சயமாக நடவரும். பெரும்பாலும் நடைபெறுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. அந்த வகையில் அங்கு வரும் அதிகாரிகளுக்கு அவர்கள் அரசு சார்புள்ளவர்களும் வருவார்கள். அவர்களையும் நீங்கள் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது அவர்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய வகையில் உண்மையில் எங்களுடைய ஈழத் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை நீங்கள் வலுவாக முன்வைப்பீர்கள். அந்த மாநாட்டு நிகழ்வை இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கின்ற ஒரு நிகழ்வாக பயன்படுத்த வேண்டும் என்ற பல நாடுகள், விசேஷமாக பிரித்தானியா அப்படியான ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் பல நாடுகள் வேறு பல நாடுகளையும் தங்களுக்கு ஆதரவாக அந்த செயற்பாட்டில் இறங்குமாறு அவர்கள் வலியுறுத்தி சேர்த்து கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அந்த மாநாடு நடைபெறுகிற போது வருகிற தலைவர்கள் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட பல விடயங்களை நேரடியாக காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்படும். நாங்கள் ஏற்கனவே இந்த பொதுநல நாடுகளிலே தலைவர்களை வெவ்வேறு நாடுகளிலே கூட போய் சந்தித்திருக்கிறோம். சென்ற ஏப்ரல் மாதம் பிரித்தானியாவிலே அவர்களுடைய அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெறுகிற 26ஆம் தேதி அங்கேயும் எல்லா தலைவர்களையும் நாங்கள் சென்று சந்தித்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். ஆப்பிரிக்க தலைவர்களை சந்திக்கிறோம், ஆசிய தலைவர்களை சந்தித்திருக்கிறோம். ஆகையினால் வருகிற போது விசேஷமாக ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும், அனைத்து ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பொதுநல நாடுகளுடைய செயலகம் ஒரு வாக்குறுதியை இலங்கை அரசாங்கத்தில் பெற்றிருப்பதற்கு வருகிற தலைவர்களும் ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறார்கள், எங்களோடு நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவரங்கள் ஐயா சொன்ன மாதிரி, மற்ற விடயத்தில் சொன்ன மாதிரி இந்த விவரங்கள் பகிரங்கமாக தெரியாது. நாங்களும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. ஆனால் நேரடி தொடர்பு இருக்கிறது. நவம்பர் மாதம் அந்த மாநாடு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளிலையும் அதனை மிகவும் வலுவாக, மாநாடு அங்கு நடைபெறாமல் ஒரு பரிஷ்கரிப்பு நடந்திருந்தால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குமோ அதை விட கூடுதலான பாதிப்பை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நாங்கள் செய்திருக்கோம். செயல்பட வேண்டும். நான் இன்னொரு வினாவை கேட்கணுமா சமுதாயம் உங்களிடம், நீங்கள் திருமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். அங்கு 2006ஆம் ஆண்டில் சம்பூர் மாவட்டத்திலிருந்து அந்த வெளியேற்றப்பட்ட மக்கள் அவர்களுக்கு இன்னும் முழு குடியேற்றப்படவில்லையே, அவர்கள் தொடர்ந்தும் இன்னர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பேசினார்கள் நான் பிரசில் ராஜபக்சர பாராளுமன்றத்தில் ஒழும்பி எனக்கு வாக்குறுதி சிறை வைத்திருக்கிறேன், நாங்கள் மக்களை மேற்குடியேற்றுவோம் என்று. ஆனால் என்ன அந்த வாக்குறுதி தரப்பட்டு 2 வருஷமாக என்பது என்ன நடைபெறவில்லை, அவர்களுக்கு விருப்பமில்லை, அதனால் நாங்கள் கைவிட மாட்டோம்.
முயற்சிக்கிறார்கள் இந்த மக்களை குடியேற்றாமல் விடுவதற்கு. மேல் குடியேற்றத்தை தவிர்க்கிறது ஒரு பக்கம், மற்றது இன்னமும் நில அபகரிப்புகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன. அதுக்கான ஒரு நடவடிக்கைகள் எங்களுக்கு வலுவாக நாங்கள் செய்வதாக நீங்கள் செய்வதாக எங்களுக்கு படையில அது தமிழக பரவாயில்ல சொல்றீங்க அறிக்கையில் சொல்றீங்க. இல்ல மக்களை முன்னாங்க முன்வச்சு போராட்டங்கள் முன்னாங்க. இன்னமும் நாங்கள் இந்த மாவட்டம் அந்த மாதிரி இடங்கள் அந்த அந்த இதுலாம் மக்கள் முன்னாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்த நிறைய பேர் அந்த போய் நின்று பிரதிநிதிகளாக நின்று களத்தில் நின்று ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிற போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இன்னும் முழுமையாக தீவிரமாக நடைபெறலாம் என்பதற்கு கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது அது நடைபெறவும் ஆனால் இந்த கர்மத்தை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் உண்மை, மக்கள் பதைக்கப்படுகின்றார்கள் உண்மை. ஆனால் இன்றைக்கு இந்த கைந்த பிரச்சனை சர்வதேச மயமாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த பிரச்சனைக்கு உள்நாட்டில் தீர்வு காண்பதற்கு நம்மால் எந்த அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு தான் இருக்கின்றோம். சம்பூர்ணப்படி பேசுனீங்கள் முக்கியமான பிரச்சனை. அதே விதமாக வலிகாமல் முக்கியமான பிரச்சனை. வலிகாமத்தில் அந்த காணியை எடுத்து அவர்கள் இராணுவ தளபதிக்கு ஒரு மாளிகையும் ஒரு கோல்ஃப் கோர்ஸும் மக்கள் விவசாயம் செய்கின்ற ஆணி மக்கள் குடியிருந்த ஆணியை பயன்படுத்த முயற்சிக்கின்றார்கள். திருவண்ணாமலையில் அவர்கள் அந்த காணியை குடியேற்றுவதற்கு அவர்களுடைய முக்கியமான இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பயிரமாக பேசக்கூடாது. முக்கியமான காரணம் என்னவென்றால் அதை வேறு கருமங்களுக்கு பயன்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய சில கெடுபிடிகள். ஆனால் எங்களை மக்களை இந்த காணிகளில் குடியேற்றாமல் அரசாங்கம் தொடர்ந்திருந்தால் அதன் மூலமாக விளைவுகள் ஏற்படும். ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று, தாயக தமிழர்களின் தலைமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் புலம்பெயர் தமிழர்களுக்கான தலைமையாக இரண்டு முக்கியமான அமைப்புகளை சொல்லலாம். ஒன்று மக்களவைகள், புலம்பெயர் நாடுகளில் நாடுகளின் தமிழ் அரசாங்கம். இந்த மூன்றும் ஒரு புள்ளியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு அல்லது மூன்றும் ஒன்றிணைந்து தமிழர்களுடைய அபிலாஷைகளை ஒன்றெடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படலாம். இரண்டாவது, நீங்கள் இந்தியாவின் தலையீடு பற்றி கூறினீர்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இந்தியா இலங்கை விடயத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற அளவிற்கு பலமானதாக அல்லது இந்தியா செல்வாக்கு செலுத்தி ஒரு தீர்வை பெற்றுத் தரும் என்ற நம்பிக்கையை கொள்ள முடியுமா? தங்களும் கூட கேள்விக்கு அது ரெண்டு எப்படி பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய பிரதிநிதி என்ற ஒரு கருத்தை கூறினீர்கள். ஆம், உண்மை. நாங்கள் அந்த அந்தஸ்தை பெறுவதில் மக்களுடைய ஜனநாயக தீர்வுகளின் அடிப்படையில் மக்கள் எங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே விதமாக வேறு இரண்டு அமைப்புகளை பற்றி கூறினீர்கள். ரெண்டுக்கு கூடுதலான அமைப்பு கூட இருக்கலாம். எல்லாருமே நாங்கள் பேசத்தார், எல்லாருடைய கருத்தையும் நாங்கள் கேட்கத்தார். நாங்கள் கருத்தரை பரிமாறி என்னும் ஆழமாக சிந்தித்து நம் கவனமாக சிந்தித்து நாங்கள் முடிவுகளை எடுக்க நாங்கள் விரும்புகிறோம். எவரையும் நாங்கள் புறக்கணிக்க விரும்பவில்லை. எல்லாருடைய கருத்தை முன்வாங்கி நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முடிவுகளாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் விசுவாசமாக மிக முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து அது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா மது அயல்நாடு 83rd துவக்கம் நமது பிரச்சனையில் அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு மந்த நிலைமை இருந்தது. தற்போது மறுபடியும் தொடர்பு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திற்கு பல விதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றது. சர்வதேச சமூகத்தில் எந்த நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் கூட, அவர்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, இந்தியா முரணுள் நிற்குமா, இந்தியா இந்த கர்ப்பத்தில் செயல்படுமா,
அவர்களுடைய செயல்பாடு கூட இந்தியாவுடைய பங்களிப்பில் தான் தங்கியிருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் இந்தியாவை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. இந்தியாவுக்கு நாங்கள் உண்மையை சொல்லி முழுமையாக செயல்படுவதற்கு எங்களால் என்று அத்தனை முயற்சிகளை நாங்கள் எடுக்க வரும். இந்தியாவை நாங்கள் எங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டு வரும். அதற்காக நாங்கள் எங்களுடைய அடிப்படைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனால் இந்தியாவை எங்கள் பக்கத்தில் நாங்கள் வைத்துக் கொள்வோம். அதே விதமாக சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் எங்களுடன் வைத்துக் கொண்டு வரும். அதை அடைவதற்காக நாங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும். கனடிய தமிழர்களுக்கு இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி, கனடிய தமிழர்களுக்கு இந்த பயணத்தின் மூலம் நீங்கள் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? ஒரு மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில், அதே சமயம் நமது எதிர்காலத்தில் ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இந்த விஜயத்தை கேரளாவுக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவோம். நாங்கள் தற்போது எதிர்நோக்குகின்ற முக்கியமான விடயம் வரப்போகின்ற வடமாகாண சபை தேர்தல். இந்த தேர்தலில் நாங்கள் மிகவும் திறமாக வெற்றி பெற வேண்டும். நாங்கள் திறமாக வெற்றி பெறுவது அத்தியாவசியம். எங்கள் சார்பாக இன்றைக்கு செயல்பட விரும்புகின்ற நண்பர்கள் அனைவரும் நமது நாட்டிலேயோ அல்லது வழியிலேயோ அல்லது சர்வதேச ரீதியாகவோ எல்லாரும் கூறுவது என்னவென்றால், தமிழ் மக்கள் ஒருமித்து ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த தேர்தலில் திறமாக வெற்றியடை செய்தால் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு திருப்பு முனையாக அமையலாம் தமிழருடைய அரசியல் எதிர்காலத்தில். ஆனபடியால் இந்த உண்மையை உணர்ந்து, இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து, இந்த தேர்தலில் நாங்கள் திறமாக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வரும். உங்களால் இயன்ற அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் நல்க வேண்டும். விசேஷமாக உங்களுடைய உறவினர்கள், இனத்தவர்கள், நண்பர்கள் எல்லோரையும் சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு திறமான வெற்றியை தருவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று மிகவும் அன்பாகவும் தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.